ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 20ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 4ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல நாள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செய்யும் முயற்சிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். புத்திரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும். விவசாயம் தொடர்பான பணிகளில் தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளின் மூலம் மேன்மை அடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டார்களின் ஆதரவுகள் மனதிற்கு ஒருவிதமான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல நாள். வீரதீரமான செயல்களை செய்து அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கனவுகளின் மூலம் மனதில் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு அமைதியுடன் செயல்பட்டால் தெளிவு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 8. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்ட பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியத்தின் மூலம் செயல்களை செய்து முடிப்பீர்கள். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனதில் கற்பனை திறன் மேம்படும். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். கணிப்பொறி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதாவது கம்பெனிஸ் மாறிடுவீங்க. மனதில் எண்ணிய எண்ணங்களை பொறுமையுடன் வெளிப்படுத்தினால் வெற்றி அடையக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். கன்னியாராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும். கற்ற கலைகளின் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் செயல்களை செய்து முடிப்பதற்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்பான வாய்ப்புகளில் இருந்து வந்த காலதாமதம் அகலும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். உலகியல் நடவடிக்கைகள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டத்துடன் செயல்படுவீர்கள். துலாராசி அன்பர்கள்,
இந்த கடன் அடைக்க முடியாத இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பிராப்தத்தை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமத மகளும். விருச்சிகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான சூழல் உண்டாகும். மனதிற்கு பிடித்த தெய்வங்களை பிரார்த்தனை செய்வீர்கள். ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும். இந்த லெக்கில் இந்த தொடை சார்ந்த பகுதிகளில் அவ்வப்போது சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உடனே டாக்டரை செக் பண்ணுறது மிகப்பெரிய நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும். அனுசரித்து செல்வீர்கள். இணைய வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளால் எதிர்காலம் பற்றிய குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும். முத்திரை தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏன்னா சில இடங்களில் நீங்கள் மற்றவர் செய்த தவறுக்கு நீங்கள் மாட்டிக்கொண்டு சஸ்பென்ஷன் ஆகிற மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். இந்த தாய்மாமன் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். செய்யும் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களின் மீது இருந்து வந்த அவதூறான வழக்குகள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சேவை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். அவர்கள் மூலம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகுகின்ற நாள். கும்பராசி அன்பர்களே, வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றி மறையும். உத்தியோகம் தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உடன் பணிபுரிபவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். மீனராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமையாக இருப்பீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை மனதிற்கு பிடித்த வகையில் மாற்றி அமைப்பீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களை தேடி வரும். சாதகமான சூழல் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு நல்ல நாள். வணக்கம்.